என் அன்பார்ந்தவர்களே, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் சார், நிறைய உழைக்கிறேன், என்னுடைய தொழிலில் நிறைய நான் மூலதனம் பண்ணிட்டேன், நிறைய படிச்சிருக்கேன், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆனால் என்னவோ தெரியல சார், நான் நினைக்கிற அளவுக்கு என்னால் வெற்றி அடைய முடியல அப்படின்ற நிலையில் இருக்கீங்களா? இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல்னு சொல்ல போறேன். டிசிஷன் மேக்கிங் என்ற ஒரு திறமை உண்டு, முடிவெடுத்தல். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவோ முடிவெடுக்கிறோம், ஆயிரக்கணக்கான முடிவுகளை எடுக்கிறோம்னு சொல்றது ஆராய்ச்சிகள். இப்போ நான் பேசிட்டே இருக்கேன், அடுத்தது என்ன சொல்லணும், எப்போ நான் அதை ரெக்கார்ட் பண்ணணும், எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எப்போ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எந்த ரூட்டில் நம்ம ஆஃபீஸுக்கு போகணும், அது மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நம்ம அறியாமையிலேயே நிறைய முடிவு எடுக்கிறோம். நம்ம அறிந்தும் சில முடிவுகள்னா எடுக்கிறோம். த குவாலிட்டி ஆஃப் யுவர் டிசிஷன் மேக்கிங் வில் டிசைட் தி குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். ரொம்ப சிம்பிள். நம்ம முடிவெடுக்கக்கூடிய தரம் இருக்கு இல்லையா, முடிவுகளின் தரம், அதுதான் நம்ம வாழ்க்கையின் தரத்தையே முடிவு செய்யுது. எதை வச்சு நம்ம முடிவு செய்கிறோம்னா, சில தகவல்கள், இன்ஃபர்மேஷன், சில முக்கியமான இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நம்ம முடிவு எடுக்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சரியா இல்லை அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்கும். சில பேர் எல்லாமே இருக்கும், ஆனால் ஒன்று மாத்திரம் அவங்கள்ட்ட இருக்காது. நீங்கள் செய்யறது தப்பு என்று சுட்டி காட்டக்கூடிய மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. They may be surrounded by people who are yes men. They are not surrounded by people who will say you are wrong. நீ எடுக்க முடிவு தவறு என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் இல்லை. நான் கஷ்டம், அதுதான் திருவள்ளுவர், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். தவறுகளை சுட்டிக்காட்டி சொல்லக்கூடிய அமைச்சர்கள் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடும். அவரை கெடுக்கிறதுக்கு எளிமையாக வேணாம், அவரே அழிந்து போவாங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பல காரணங்களுக்காக அவங்க நம்ம எதிர்த்து சொல்ல மாட்டாங்க. ஒன்று, ரொம்ப பாசம், அந்த பாசம் வந்து தடுக்கும். இவருக்கு போய் எப்படி நம்ம சொல்றது? அது வந்து அப்பா அம்மா பாசமாக இருக்கலாம், சொந்த சிஸ்டர்ஸ் பாசமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு பாசமாக இருக்கலாம். அந்த பாசம் காரணமாக இவர் என்ன சொன்னாலும் ஓகே, இவரை மனசு புண்படுத்தக்கூடாது பாருங்க. சில நேரங்களில் குழந்தைகள் இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி கொடுத்துருவாங்க, வானான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாசம் பொங்கி வரும். ரெண்டாவது, பயம். இவர்கிட்டேருந்து எதனா அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அது சம்பளமாக இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய கருணையாக இருக்கலாம், அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை நம்ம டிஸ்அக்ரி பண்ணோம்னா அதுக்கு பிரச்சனை வந்துடுமே அப்படின்னு நினச்சி சும்மா இருக்கலாம், அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக. அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் அழிந்ததற்கு முக்கியமான காரணம் அவங்க எடுத்த முடிவு சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது. மூன்றாவது, அறியாமை. எடுத்து சொல்றாங்களே அவங்களுக்கே அந்த இன்டெலிஜென்ஸ் பத்தாது. அவங்க எதனா ஒரு துறையில் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, அந்த துறையில மாத்திரம் அவங்க அட்வைஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். அவருக்கு சம்பந்தம் இல்லாத துறையை அவர்கிட்ட கொடுத்து எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு இருக்கக்கூடிய அந்த விஸ்டம், அந்த நாலேஜ் வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த காரணத்தை கொண்டும் எதிர்த்து மாறுபட்ட முரண்பாடான ஒரு ஐடியா வைக்கிறதுக்கு அவங்களால முடியாது. நாலாவது, நம்மவர் இருக்காரு, அவருக்கு எஸ்ன்னு சொன்னால் தான் பிடிக்கும், நோன்னு சொன்னால் ஒரு கோபம் வந்துடும். அது எப்படி, இது எது நீ பேசுற போ, அந்த பயத்து காரணமாகவே இவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க.
அதனால தான் டிசென்டர்ஸ் சொல்லுவாங்க. டிசென்டர்ஸ்னா மாறுபட்ட கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய மனிதர்களை ரெண்டு மூணு விதமா பிரிப்பாங்க. ஒன்னு ராயல் டிசென்டர்ஸ். ராயல் டிசென்டர்ஸ் அப்படின்னா எடுத்து சொல்லுவாங்க, சோ ராயல் எடுத்து சொல்லுவாங்க, அப்பா நீ பண்றது தப்பு. எப்படி சொன்னா அவங்க மனசுல கேட்பாங்களோ அப்படி சொல்லுவாங்க, ராயல் டிசென்ட். ரெண்டாவது லாயல் டிசென்ட், LOYAL, லாயல் அப்படின்னா லாயல்டி ஃபேக்டர் சொல்லுவாங்க. லாயல்டி ஃபேக்டர்னா ஒரு மரியாதை, அவங்க பேர்ல அவ்வளோ மரியாதை இருக்கும், அதனால அந்த மரியாதை காரணமாக அவர் சொன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்ஸ்னா எப்பவுமே தப்பு கண்டுபிடிச்சே இருப்பாங்க. எப்பவுமே தப்பு கண்டுபிடிக்கிறது உண்மையிலேயே தப்பா கூட இருக்கலாம், ஆனா அவங்க எடுத்தவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த எபிசோடு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன். ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மாற்றாரு. நிறைய ராஜ்யம் இருக்கு, நிறைய நாடுகள்ல அவர் அதிபதியா இருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியுது என்னவோ சில முடிவுகள்னா எடுத்த முடிவு தப்புன்னு தெரியுது. ஆனால் சுத்திரவுக்கும் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. தெர் ஆர் நோ டிசென்டர்ஸ். அதனால ரொம்ப ஒரீடா இருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, எல்லாம் ராஜா நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நீங்க தப்பா பண்ண போறீங்க அப்படின்னு விட்டுருவாங்க. இப்ப நான் சொன்ன காரணங்கள் காரணமாக. அப்போ அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ஒரு முனிவர் வராரு, ஒரு சேஜ் வராரு, ஒரு மேன் ஆஃப் விஸ்டம், வைஸ் மேன் வராரு. உலகமே அவரை பாராட்டும், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மனிதர். அந்த தெய்வம் அருள் அவருக்கு நிறைய இருக்கு, வரமெல்லாம் கொடுப்பாரு. அவரை போய் இந்த ராஜா பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, குருவே எனக்கு இந்த ஒரு பிரச்சனை, நான் வந்து நிறைய முடிவுகள்லாம் எடுக்கிறேன், சில முடிவுகள் எனக்கு அப்புறம்தான் தெரியுது தப்புன்னுட்டு யாருமே எனக்கு சொல்ல மாட்டேன்றாங்க, என்ன செய்யலாம்? உடனே அந்த முனிவர் என்ன பண்ணாரு, சரி நான் வந்து ஒரு மோதிரம் ஒன்று கொடுக்குறேன், அந்த மோதிரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த மோதிரத்தை அப்படி போட்டுட்டீங்களான்னா இது ரொம்ப பவர்ஃபுல் மோதிரம், எப்பெல்லாம் நீங்கள் எடுக்கிற முடிவு தவறு அப்படி இந்த மோதிரத்துக்கு தெரியுதோ அது இந்த விரலை கிள்ளும், புரிஞ்சுக்கணும். இந்த பேட்டர்ல போனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்னைக்கானா ஒரு நாள் இந்த மோதிரம் பிஞ்ச் பண்ணி நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டீங்க, அதை உதாசீனப்படுத்துறீங்க, என்ன காரணத்தினாலையோன்னா அதுக்கப்புறம் அந்த மோதிரம் செயலிழந்து விடும், அதுக்கப்புறம் உங்களை பிஞ்ச் பண்ணாது வானே பண்ணாது. வாங்கிக்கிறாரு. பல ஆண்டுகள் கழித்து அந்த ராஜா எடுத்த பல முடிவுகள் தவறான ஆயிடுது, அந்த ராஜ்யமே போயிடுது. உங்களுக்கு தெரியும் அந்த மோதிரம் என்ன செஞ்சிருக்கோம், இல்லை அந்த மோதிரத்தை இவர் என்ன செஞ்சிருப்பாரு. என் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் முன்னுக்கு வேறணும்னா எல்லாமே எனக்கு தெரியும், நான் சொல்ற வழி தான் கரெக்டான வழி என்ற நிலையில் நம்ம போனோம்னால் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ ஜஸ்ட் செக் தி குவாலிட்டி ஆஃப் பீப்புள் அரவுண்ட் யூ, என்கரேஜ் டிசன்ட். எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா எல்லாமே அழிஞ்சிடும். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால தான் இந்த லேக் ஆஃப் இம்யூனிட்டின்னு வந்துடுது. நம்முடைய பிளட் கார்பசல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, அதுக்குன்னு எதிர்க்கும் சக்தி இருக்கா இல்லையா, அப்படி இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். இந்த பாயிண்ட் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். For admission contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School, Vishwaksena Global Senior Secondary School, Vishwaksena Arts and Science College for Women, Vishwaksena College of Education B8, Polivakkam, Thiruvallur, Vishwaksena Tiny Tots, Poonga Nagar, Thiruvallur.